அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ரிங் வார்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய படர் தாமரை பற்றி. நிறைய பேருக்கு முகத்தில், உடம்புல, தொடை இடுக்கில், வயிறில் வட்ட வட்டமாக தேமல் மாதிரி இருக்கும். அதனுடைய சென்டர் பார்ட் வந்து சாதாரண ஸ்கின் மாதிரி இருக்கும். சுற்றி உள்ள அந்த வட்டமானது வந்து தடித்து செவந்தோ அல்லது தடித்து கருத்தவோ இருக்கலாம். அதில் வந்து அரிப்பு, எரிச்சல் இதெல்லாம் வந்து இருக்கலாம். தோல் வந்து உரியலாம். இந்த ரிங் வார்ம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஒரு விதமான பூஞ்சை நோய் தொற்று. நம்ம உடம்புல வந்து நல்லது செய்யக்கூடிய பூஞ்சை இருக்குது, நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாஸ் இருக்குது. அதே சமயம் உடம்புல கெட்டது செய்யக்கூடிய பாக்டீரியாவும் இருக்குது, கெட்டது செய்யக்கூடிய பூஞ்சையும் இருக்குது. இந்த கெட்டது செய்யக்கூடிய பூஞ்சையானது டீனியா கார்போரிஸ், டீனியா கேபிட்டிஸ், டீனியா குரூரிஸ் அண்ட் டீனியா பீடிஸ் இப்படிலாம் சொல்லுவாங்க. இதை வந்து ஜோகிச் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்து படர் தாமரை அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்சிமம் இது உடம்புல எந்த பகுதியை வேணாலும் தாக்கலாம். இது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் குளிப்பாங்க. குளிச்சுட்டு அந்த ஈரத்தை துவட்டாமல் அப்படியே பனியன் போடுறது, சட்டி போடுறது, ஷர்ட்டை போடுறது, பேண்ட்டை போட்டுக்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ அந்த ஈரம் நம்ம உடம்புல இருக்கும், அந்த ஈரத்தை துணி உறிஞ்சுது, அந்த இடத்துல வந்து ஃபங்கஸ் அண்ட் பாக்டீரியாஸ் வந்து குரோத் ஆகுது. அந்த ஈரம் தொடர்ந்து நம்ம உடம்புல இருந்துட்டு இருக்கும்பொழுது எவாப்ரேட் ஆக வழி இல்லாமல் அந்த ஃபங்கஸ் ஆனது மல்டிபிள் ஆகுது. அதனால அந்த பகுதி வந்து பாதிக்கலாம். அடுத்தது, நிறைய பேர் ஹோட்டல்ஸ் போவாங்க. ஹோட்டல்ஸில் உள்ள டவல் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த டவல் நல்லா காஞ்சிருக்கா அல்லது அந்த பெட்ஸ்ப்ரெட் வந்து கிளீனாக இருக்கான்றது வந்து தெரியாது. நிறைய பேருக்கு வந்து அடுத்தவங்க துணியை எடுத்து யூஸ் பண்ணுவாங்க, இன்க்ளூடிங் இன்னர். இப்போ ஒரு ரூமில் தங்கியிருக்காங்க அப்படின்னா அடுத்தவனுடைய பனியன் போகிறது, அடுத்தவனுடைய ஜட்டி போகிறது, அடுத்தவனுடைய துண்டு எடுத்து தோட்டிக்கிறது, இது இந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த மாதிரி அடுத்தவங்களுடைய பொருளை வந்து சுத்தமில்லாத பொருளை நம்ம யூஸ் பண்ணும்பொழுது அவங்களுக்கு வந்து இந்த ரிங்வார்ம் இன்ஃபெக்ஷன் வரலாம். லாங் ட்ராவலிங் பண்ணுறவங்க, ஹோட்டல் டவல் யூஸ் பண்ணுறவங்க, ஹோட்டலில் வந்து ஸ்விம்மிங் பூல் யூஸ் பண்ணுறவங்க, ஹோட்டலில் ஸ்விம்மிங் பூல் டவல் யூஸ் பண்ணுறவங்க, ஒரே ரூமில் வந்து 10 பேர் தங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்களில் யாருக்காவது ஒருத்தருக்கு இந்த ரிங்வார்ம் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா அடுத்தவங்களுக்கு ஈஸியாக வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகம். இந்த ரிங்வார்ம் வருது அப்படின்னா பாதிக்கப்பட்ட பகுதியானது தடிச்சோ, செவந்தோ அல்லது கருத்தோ, அரிப்புடனோ இருக்கும். நிறைய பேருக்கு வரும் மறையும், வரும் மறையும், அவங்க அலட்சியமாக இருந்துருவாங்க. இதனால் என்ன ஆகுன்னா அவங்க பொருளை யூஸ் பண்ணுற மற்றவங்களுக்கும் பரவக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாகிடும். ஸோ ரிங்வார்ம் இருக்குது அப்படின்னா நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டியது உங்களுடைய பர்சனல் ஹைஜீனை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணணும். எல்லா துணியும் ஒரே நாளில் நல்லா துவைச்சி நல்ல வெயிலில் காய வச்சு அதை யூஸ் பண்ணுறது நல்லது. ஈரத்தோட துணி போடக்கூடாது. அடுத்தவங்களுடைய பர்சனல் பொருளை நீங்கள் வந்து எந்த காரணம் முன்னிட்டு யூஸ் பண்ணக்கூடாது, இன்க்ளூடிங் சோப்பு, இன்னர்ஸு, ஷர்ட்டு, டவலு, கர்ச்சிப்பு, சீப்பு, இது எல்லாமே இன்க்ளூடட் தான். ஈவன் பெட் ஸ்ப்ரெட் ஆல்சோ. ஓகே, எனக்கு இப்போ ரிங்வார்ம் இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் நான் சொன்ன பர்சனல் ஹைஜீனை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து இந்த ரிங்வார்ம் இன்ஃபெக்ஷனுடைய இன்னொரு வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, தாடி, மீசை அண்ட் ஸ்கேல்ப்னு சொல்லக்கூடிய தலையில் வட்ட வட்டமாக முடியும் கொட்டலாம். அலோபிஷியா ஏரியட்டக்கும் டீனியா கேபிட்டிஸ், டீனியா கார்போரிஸ், டீனியா வெர்சிகோலாவுக்கும் வித்தியாசம் உண்டு. தாடியில் வந்து வட்ட வட்டமாக முடி கொட்டியிருக்கும், தலையில் வந்து வட்ட வட்டமாக முடி கொட்டியிருக்கும், அங்கே வந்து தடிப்பு இருக்கும். அப்படி இருக்குது அப்படின்னா டீனியா கேபிட்டிஸ் அல்லது டீனியா வெர்சிகோலாரிஸ் இருக்கலாம். இதுவும் வந்து ஒரு வகையான ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் தான். இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா சிம்டமேட்டிக் ஹோமியோபதிக் மெடிசன்ஸ், அதாவது நோயினுடைய அறிகுறிகளுக்கு தகுந்த ஹோமியோபதி மருந்துகள் நல்ல பலனளிக்கும். ரெகுலராக நீங்கள் சிம்டமேட்டிக் அண்ட் கான்ஸ்டியூஷனல் ஹோமியோ மெடிசன் எடுத்துட்டீங்க அப்படின்னா, எலாங் வித் பர்சனல் ஹைஜின் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் சொல்லக்கூடிய இந்த ரிங்வார்ம் இன்ஃபெக்ஷன்லேருந்து ஈஸியாக வெளிவந்துடலாம். அரிப்பு, தடிப்பு இல்லாத வாழ்க்கையை சந்தோஷமாக வாழலாம். என்ன ஸோ உங்களுக்கு ரிங்வார்ம் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா முதல்ல பர்சனல் ஹைஜின் மெயின்டைன் பண்ணுங்கள். அடுத்தவங்களுடைய பொருள், பர்சனல் ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ஒரு ஹோட்டல் போகிறீங்க, லாட்ஜ் போகிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் வந்து ஒரு மெல்லிசான பெட் ஸ்ப்ரெட் எடுத்துகிட்டு போங்க. அந்த பெட் ஸ்ப்ரெடை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஹோட்டலில் உள்ள டவல், ஹோட்டலில் உள்ள அந்த இந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து சானிடரி ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணுறது வந்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். ஸ்விம்மிங் பூலில் இறங்குறீங்க அப்படின்னா ஸ்விம்மிங் பூலில் குளிச்சு முடிச்சு திரும்ப வெளியே வந்து அங்கே ஒரு ஷவர் வச்சுருப்பாங்க, அந்த ஷவரில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் பர்சனல் டவலை வச்சு நீங்கள் தொடச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா இந்த ரிங்வார்ம் இன்ஃபெக்ஷன்லேருந்து ஈஸியாக வெளியே வந்துடலாம்.
அப்படியே ரிங்வார்ம் இன்ஃபெக்ஷன் அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா சிம்டமேட்டிக் அண்ட் கான்ஸ்டியூஷன் ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் வந்து நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ தயங்காம ஒரு ஹோமியோ டாக்டரை கன்சல்ட் பண்ணி ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ரிங்வார்ம் இன்ஃபெக்ஷன்ல இருந்து ஈஸியா வெளிவந்து சந்தோஷமான வாழ்க்கை வாழலாம். நன்றி, வணக்கம்.